அறிவாளத்துக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து போயிட்டு திமுக எம்பியை பாராட்டி பேசுறது எல்லாம் வந்து ஒரு கட்சியில் இருந்து கொண்டு எப்படிப்பட்ட வந்து அளவுக்கு வந்து கட்சியை காட்டி கொடுக்கின்ற ஒரு விஷயமா கட்சியை வந்து ஒரு கலங்கப்படுத்துகின்ற விஷயமா அதை நிச்சயமாக பார்க்கணும். இது எப்படி அனுமதிக்க முடியும்? எனவே தான் வந்து உரிய நடவடிக்கை வந்து உரிய நேரத்தில் எடுக்கப்பட்டு அவர் பொறுப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. எனவே யாராக இருந்தாலும் சரி, இது ஒரு கட்சியில் இருந்து கொண்டு கட்சியை வந்து கலங்கப்படுத்துகின்ற வேலையில் இருந்தால் நிச்சயமாக இது போன்ற நடவடிக்கைகள் வந்து தொடரும். என்னுடைய மேடை பேச்சு சரியாக இருக்காது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் முன்னிலையில் நான் ஒரு பெரிய ஜீரோவாக இருக்க விரும்பவில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய அருமை சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நன்றி. மாநிலங்கள் அவையில் நான் சென்ற பொழுது நம்மளுடைய அருமை சகோதரி கனிமொழி அவர்களும் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஒரு முறை மத்திய அமைச்சருடன் நான் என்னுடைய அனுபவமின்மையால் சண்டை போட வேண்டிய நிகழ்வு நடந்தது இன்டர்னல் மீட்டிங்கில். அப்போ நம்மளுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் கவனிதம் சும்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டு பொறுத்த விஷயம் அது உடனே அவங்கள்ட்ட பேசி இது எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த பாதிக்கிற விஷயமா இருக்குது, நவனிதம் சொல்கிறது கேட்டுக்கிட்டு அப்புறமா இந்த பில்லை பாஸ் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எனக்கும் ஒரு அறிவுரை கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, ஸ்ட்ரெஸ் வித்தவுட் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பாடத்தையும் கனிமொழி அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நான் அதில் ஏனென்றால் இதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. ஒரு போராட்டத்தின் பொழுது நானும் சகோதரி கனிமொழியும் அவர்கள் அந்த ராஜ்யசபாவில் தலைவர், நான் ஏடிஎம்கே கட்சியினுடைய தலைவர். நம்முடைய சகோதரி கனிமொழி உண்மையான தமிழ் மக்கள் மீது பற்று, நான் தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரோவர்சியில் மாட்டியக்கூடாதுங்கிற நல்ல உணர்வு, அந்த பாராளுமன்றத்தில் எப்படி நிகழ்வு நடைபெறுகின்றன எப்படி நடைபெறும் என்பதனை புரிய வைத்த அது ஒரு நிகழ்வு. எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.